வெனிசுவேலால ஒரு கிலோ தக்காளியோட விலை 4,1,183 ரூபா, ஒரு கிலோ சிக்கனோட விலை இவ்வளோ, ஒரு கிலோ தக்காளியோட விலை இவ்வளோ, ஒரு சோப்போட விலை இவ்வளோ, ஒரு டாய்லெட் பேப்பரோட விலை இவ்வளோ. வெனிசுவேலால ஏன் விலையெல்லாம் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? விடை தெரியணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெனிசுவேலாவில் பொருட்களோட விலையெல்லாம் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் தான் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம். பணவீக்கம் ஏன் நடக்குதுன்னா, பொருட்களோட விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே, அதாவது உயர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதனால் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற அந்த பணத்தோட மதிப்பு குறையும். அதனால தான் அதுக்கு பணவீக்கம் அப்படின்ற இந்த பேர் வந்துச்சு. இதுக்கு ரெண்டு உதாரணம் நான் தரேன். முதல் உதாரணம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி போயிட்டு வெளியே வரப்போ உங்களுக்கு அந்த கார்ட் ஃபுல்லாக பொருட்களோட வருவீங்க. பட் இப்போ நீங்கள் அதே 100 ரூபா எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களால் அந்த கார்ட்டை நிரப்ப முடியாது, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2-3 பொருள் வாங்கலாம். இதுதான் இன்ஃப்ளேஷன். இன்னொரு ஒரு உதாரணமும் சொல்கிறேன். 2003 சென்னையில் பெட்ரோலோட விலை வந்து 35 ரூபா இருந்துச்சு. இப்போ சென்னையில் பெட்ரோல் விலை என்னன்னு உங்களுக்கே தெரியும். இதில் தான் இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு. இந்த இன்ஃப்ளேஷனுக்கு ரெண்டு முக்கிய காரணம் இருக்குது, டிமாண்ட் புல் அண்ட் காஸ்ட் புஷ். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மக்கள் வந்து ஒரு சில பொருட்களில் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த சப்ளை இன்க்ரீஸ் ஆகாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அப்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்தோடு சொல்லலாம். ஒரு 4 பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட சோப் வாங்குறதுக்காக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த எல்லாருக்கும் உடனடியாக அந்த சோப் தேவைப்படுது. அவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒருத்தன் வந்து நான் வந்து இந்த சோப்பை 10 ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொல்லுவான், இன்னொருத்த வந்து இல்லை இல்லை நான் குளிச்சே ஆகணும் எனக்கு வந்து 20 ரூபாய்க்கு தாங்க அப்படிமா, இன்னொருத்தர் 30 ரூபா, இன்னொருத்தர் 100 ரூபா, அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு பொருளோட சப்ளை அப்படியே இருக்கிறப்போ அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, மக்கள்கிட்ட இருக்கிற அந்த பணத்தோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். இன்னொரு வகையான இன்ஃப்ளேஷன் என்ன, இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனுங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு சில ரா மெட்டீரியல்ஸ், அதாவது இன்புட்ஸ் தேவைப்படும் இல்லையா. உதாரணத்துக்கு இப்போ ஒரு தோசை தயாரிக்கணும்னா அதுக்கு வந்து தோசை மாவு தேவை, கேஸ் ஸ்டவ் தேவை, தோசை கல் தேவை. இதில் இந்த தோசை மாவோட விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக தோசையோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த தோசையோட விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தோட மதிப்பு குறையும். நீங்கள் முன்னாடி வந்து 10 ரூபா கொடுத்து ஒரு தோசை வாங்கியிருப்பீங்க, பட் இப்போ தோசை மாவோட விலை இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த தோசையை தயாரிக்கிறவரும் அந்த தோசையோட விலையை அதிகரித்து விற்பார். அதனால் உங்களுக்கு நீங்கள் வந்து நிறையா பணம் கொடுத்து தோசையை வாங்குற மாதிரி இருக்கும். இந்த இன்ஃப்ளேஷன் வந்து எதனால் வருது, டிமாண்ட் புல் அண்ட் காஸ்ட் புஷ் இது ரெண்டையும் பார்த்துட்டோம். பட் இந்த இன்ஃப்ளேஷனை எப்படி மதிப்பிடுறாங்க, எப்படி ஒரு பொருளுக்கு நிஜமாலே விலை இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ரெண்டு மெஷர்மெண்ட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. முதல் விஷயம் என்னென்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ரெண்டாவது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதோட ஃபார்முலா வந்து ப்ரைசஸ் இன் தி கரண்ட் இயர் டிவைடட் பை ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் இன் தி பேஸ் இயர் இன்டூ 100. அதாவது இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை எப்படி மெஷர் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஒரு வருஷத்தில் எல்லா பொருட்களோட விலையும் அதிகமாக உயராமல் இல்லை குறையாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அதை வந்து பேஸ் இயராக எடுத்துப்பாங்க. இந்த பேஸ் இயரோட ப்ரைஸை வச்சுக்கிட்டு அப்புறம் கரண்ட் இயர் ப்ரைஸ் எடுப்பாங்க. இந்த வருஷம் இந்த பொருட்கள்லாம் சொன்னாலே இந்த பேஸ்கெட்டில் இருக்கிற பொருட்களோட இப்போதைய விலை என்ன அப்படிங்கிறதையும் மெஷர் பண்ணிப்பாங்க. இது மெஷர் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது வந்து எப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா படி ப்ரைசஸ் ஆஃப் கூட்ஸ் இந்த ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் இந்த கரண்ட் இயர் பை ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் இன் தி பேஸ் இயர் இன்டூ 100. இதுதான் வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஒன்று இருக்கு, அது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ரெண்டுக்குமே ஒரே லாஜிக் தான். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸோட ஃபார்முலாவும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். பட் என்ன விஷயம்னா, இந்த
ப்ரைஸ் வந்து இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் நம்ம வந்து இந்த பொருட்களோட விலையை வந்து கன்சியூமர்ஸ் அதாவது மக்கள் அதை உட்கொள்வாங்க இல்லையா, கடைசி கன்சியூமர்ஸ் வாங்குறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட எந்த விலைக்கு போய் சேருது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுவோம். பட் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் இந்த கம்பெனிஸ்கிட்டருந்து வாங்கி மக்கள்கிட்ட விற்கிறாங்க இல்லையா, அவங்க எந்த விலைக்கு வாங்குறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும். இன்ஃப்ளேஷனுங்கிறது என்ன தான் நான் இவ்வளோ சிம்பிளாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தா கூட அது வந்து ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம். அதை வந்து நம்ம சரியாக கண்ட்ரோல் பண்ணணும். இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம்னா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு அபாயகரமான நிலைமை நம்மளோட பொருளாதாரத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. வெனிசுவேலாவில் இப்போது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் தான் நடக்குது. நீங்கள் வீடியோவோட ஆரம்பத்தில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பொருட்களோட சராசரி பொருட்களோட விலை வந்து எவ்வளோ அதிகமாக இருந்துச்சுன்னு. இன்ஃப்ளேஷன்றது ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல் விஷயம் என்னென்னா, இன்ஃப்ளேஷனை நீங்கள் சரியாக டீல் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டீங்கன்னா அது வந்து ஒரு வேஜ் ப்ரைஸ் ஸ்பைரலுக்கு வழிவகுக்கும். வேஜ் ப்ரைஸ் ஸ்பைரல்னா நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன், இப்போது ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் ஊழியர்கள் எல்லாம் அதே இடத்துல ஒரு கன்சியூமராகவும் இருக்காங்க அதே ஊரில். இப்போ அந்த ஊரில் இருக்கிற பொருட்களோட விலைவாசியெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த கம்பெனியில் வேலை செய்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு வந்து சம்பள உயர்வு வேணும், இந்த சம்பள உயர்வு இல்லைன்னா எங்களால் இந்த பொருட்கள்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியும் சம்பளத்தை உயர்த்தி தராங்க. இவங்க உயர்த்தி தரப்போ என்னாகும், இந்த கம்பெனி தயாரிக்கிறாங்க இல்லையா, இந்த பொருட்களோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், காஸ்ட் வந்து ஐ மீன் அந்த ப்ராடக்டோட ஃபைனல் விலை வந்து அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களோட சம்பளத்தையும் அடங்கினது தான் அது. ஸோ அதனால் அந்த கம்பெனி விற்கிற பொருட்களோட விலை ஏறும். அந்த பொருட்களோட விலை ஏறுச்சுன்னா அதை வாங்குறதுக்கு மறுபடியும் அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க இன்னும் சம்பளம் வேணும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சம்பளமும் பொருட்களோட விலையும் மாறி மாறி ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து வேஜ் ப்ரைஸ் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம ரொம்ப கவனமாக கண்ட்ரோல் பண்ணலைன்னா ஹைப்பர் இன்ஃப்ளேஷனுக்கு வழிவகுக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சில பொருட்கள் வந்து என்ன தான் அந்த பொருட்கள் மட்டும் அந்த பொருட்களோட விலை மட்டும் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சில பொருட்கள் இருக்கு, இந்த பொருட்களோட விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது வந்து மற்ற பொருட்களோட விலையும் பாதிக்கும். அதுக்கான ஒரு சரியான உதாரணம் கேட்டிங்கன்னா பெட்ரோல் விலை வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து இன்ஃப்ளேஷனரி எஃபெக்ட் இருக்கும் மற்ற பொருட்கள் மேலேயும். இப்போ வந்து நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த பொருட்களை நம்ம டெலிவர் பண்ணுறதுக்கு நிறையா வாகனங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இந்த வாகனங்களுக்கு பெட்ரோல்லாம் தேவை. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் பெட்ரோலோட விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம கிட்டத்தட்ட வாங்குகிற எல்லா பொருட்களோட விலையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு நேர் மாறாக டீஃப்ளேஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்ஃப்ளேஷனில் எப்படி பொருட்களோட விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கோ, டீஃப்ளேஷனில் பொருட்களோட விலையெல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கும். இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் ரெண்டுமே ஒரு மோசமான விஷயம் தான் சொல்லுவேன். இந்த இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துகிற அந்த பவர் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டோட ரிசர்வ் வங்கிக்கு தான் இருக்குது. இந்த ரிசர்வ் பேங்க் வந்து மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு ஒரு சில பாலிசி மெஷர்ஸ் வச்சுருக்காங்க. இதன் மூலயமா இந்த இன்ஃப்ளேஷன் பொருட்களோட விலை வந்து ரொம்ப அதிகரிக்காமல் பார்த்துக்கிறது ஆர்பிஐயோட ஒரு வேலைன்னே சொல்லலாம். ஆர்பிஐ இதை எப்படி பண்ணுது, ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்த வாரம் வர பார்ட் டூவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ்க்கு மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் டூ வீடியோவில் ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, ஆர்பிஐ நம்ம நாட்டோட ரிசர்வ் வங்கி என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுது, அது எப்படி இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறத பற்றி பார்க்கலாம்.